உறவுகளை அவர் கணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை குறித்த விழிப்புணர்வு பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தகவல் பெறு உரிமை சட்டத்தை குறித்து தான் பார்க்க இருக்கலாம். அதில் ஒரு பர்டிகுலராக தகவல் பெறு உரிமை சட்டம் 2005 செக்ஷன் 18 இருக்குது. அந்த 18 முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலந்தாய்வு செய்ய போகிறோம். நம்முடைய சேனலுக்கு ஏதாச்சும் செய்ய யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் அவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தகவல் பெறு உரிமை சட்டத்தை நம்ம நிறைய நம்ம சேனல் உறவுகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இதில் பர்டிகுலர் அந்த 18 அப்படிங்கிற பிரிவு வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்? தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நம்ம அதிகமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா, பொது தகவல் அலுவலருக்கு மனு பண்ணுறோம். மனு பண்ணதுக்கப்புறம் முதல் மேல்மீடு பண்ணுறோம். முதல் மேல்மீடுக்கப்புறம் இரண்டாவது மேல்மீடு பண்ணுறோம். இது வந்து முதல் மேல்மீடு செஞ்சதுக்கப்புறம் இரண்டாவது மேல்மீடு தான் எல்லோரும் பொதுவாக பண்ணுறது. அந்த இரண்டாவது மேல்மீடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பொது தகவல் அலுவலரும் முதல் மேல்மீடு ரெண்டு பேரும் தராத பதிலை, அல்லது அறகுறையாக தந்த பதிலை, இல்லை முழுமையற்ற பதிலை வந்து இரண்டாவது மேல்மீடுல தகவல் ஆணையம் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆனால் இந்த புகார் மனு, அதாவது 18-1 பார்த்திங்கன்னா, முதல் மேல்மீடு செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தி இல்லை, இல்லை பதில் தரலை, இல்லை முழுமையற்ற தகவல் தந்திருக்காங்க, இல்லை தவறான தகவல் தந்திருக்கான பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு தகவல் தேவையில்லை, எனக்கு வந்து இதுக்கு மேலே தகவல் தேவையில்லை, ஏற்கனவே ஒரு 30 நாள் பொது தகவல் முதல் மேல்மீட்டில் ஒரு 30 நாள் ஆக மொத்தம் குறைந்தபட்சம் 60 நாள் வந்து வீணடிக்கப்பட்டுருச்சு, இதை வந்து நம்ம மிகுந்த மன உளைச்சலாக தான் நமக்கு ஆச்சு, அதனால் வந்து எனக்கு தகவல் தேவையில்லை, என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனா அந்த அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தகவல் உரிமை சட்டம் 18-1 அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவின்படி வந்து நம்ம பொது தகவல் அலுவலர் மற்றும் முதல் மேல்முறையீட்டு அலுவலர் மீது தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் புகார் தெரிவித்து 18-1 கீழ் புகார் தெரிவிக்கலாம். அந்த புகாரில் என்ன சொல்லலாம்னா, பிரிவு 21, 22 பிரிவு 21லையும் 22லையும் அதிகபட்ச பணத்தண்டம் 25,000 ரூபாய் வரை ஒரு பொது தகவல் அலுவலர் மீது வந்து தகவல் ஆணையம் வந்து வசூலிக்கலாம். பணத்தண்டமாக அவங்க மேலே சார்ஜ் பண்ணலாம், அது ஃபைன் போடலாம். அது இரண்டாவது பார்த்திங்கன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன், துறை ரீதியான நடவடிக்கை, அவங்க இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் வந்து அவங்க மேலே எடுக்கலாம், பரிந்துரை செய்யலாம் எடுக்க சொல்லியது. இந்த ரெண்டு வந்து நம்ம 18-1 கீழே புகார் மனுவாக தெரிவிக்கும் போது இது ரெண்டு தான் செய்யணுமே தவிர, பதில் வழங்கணும், அதாவது ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு தகவல் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை, தகவல் வழங்க தேவையில்லை அப்படின்னு தமிழ்நாடு தகவலான இணையதளத்திலேயே ஒரு இடத்துல அந்த மெயின் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அந்த ஸ்க்ரீன் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதிலே பார்த்தாலே உங்களுக்கு 18-1 கீழ் புகார் அளிக்கும்போது புகார் மனுவாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும், இதற்கு பதில் வழங்க ஆணையிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேஜ்லேயே விளக்கமாக கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து தகவல் வேணும், நான் கேட்டிருக்க தகவல் வேணும் அப்படின்னா, நம்ம வந்து தகவல் ஆணையத்தில் 19-3 கீழே இரண்டாம் மேல்முறையீடு பண்ணுறோம். இந்த இரண்டாம் மேல்முறையீடுக்கும் புகாருக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதாவது வந்து அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் விளக்குங்களேன். இரண்டாவது மேல்முறையீடில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய தகவலை பெற்றுக்கொள்ளலாம். தவறாக கொடுத்த இல்லை ஒழுங்காக தராத பொது தகவலாளர் மீது நீங்கள் வந்து துறை நீதியான நடவடிக்கையோ அல்லது பணத்தண்டமோ விதிக்க சொல்லி கேட்க முடியாது. உங்களுக்கு தேவையான பதிலை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாவது மேல்முறையில். புகார் மனுவில் நீங்கள் பதில் கேட்க முடியாது, இதுவரை கொடுக்காத பதில் இதில் பெற்றுத்தாங்கன்னு கேட்க முடியாது. அவர் அவ்வாறு தராத அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் பணத்தண்டமும் விதிக்க சொல்லி நீங்கள் மனு பண்ணலாம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதான். இப்போ பொது தகவல் அலுவலருக்கு நம்ம ஃபஸ்ட்டு மனு பண்ணுறோம், 30 நாள் கடந்து பதில் தரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து புகார் பண்ணலாமா? 18-1 இல்லை, அந்த இரண்டாவது மேல்மீடோ அல்லது புகார் மனுவோ செய்கிறதுக்கான அடிப்படை விதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது தகவலருக்கு மனு செஞ்சுருக்கணும், மனு செஞ்சிருந்து 30 நாட்களுக்குள்ளே பதில் கிடைத்திருந்தாலோ அல்லது பதில் கிடைத்த நாளிலிருந்தோ அல்லது கிடைக்கக்கூடிய நாளிலிருந்தோ, அதாவது 30 நாட்கள் கணக்கு பண்ணி கிடைக்கலன்னா அதிலிருந்து ஒரு 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து முதல் மேல்மீடு செய்யணும். முதல் மேல்மீடு செஞ்சதுலேருந்து பொது தகவல் அலுவலருக்கு இல்லை முதல் மேல்மீட்டு அலுவலருக்கு கடிதம் போய் கிடைத்த தேதியிலிருந்து 30 நாட்கள் உங்களுக்கு கணக்கு முதல் மேல்மீட்டு அலுவலர் பதில் தரதுக்கு, அவங்க பதில் தந்த தேதியிலிருந்து 90 நாட்கள் அல்லது தரக்கூடிய தேதியிலிருந்து, தரவில்லை என்றால் தரக்கூடிய தேதியிலிருந்து 90 நாட்கள் கழித்து நீங்கள் வந்து ஒன்று இரண்டாவது மேல்மீடு அல்லது புகார் மனு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இல்லை, இந்த புகார் மனு தொடர்பாக நீங்கள் ஏதாவது புகார் பண்ணி அனுபவங்கள் இருக்கா? ஏற்கனவே ஒரு புகார் மனு வந்து தகவல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது புகார் மனுவை வந்து புகார் மனுவாக ஏற்றுக்கொள்ளாமல் இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவாக மாற்றி விசாரணை நடைபெற்றது. அது வந்து ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம். நமக்கு நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது, இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளேயே வருது. நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவம், அதாவது மே 13, 2022 அன்னைக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்தால் எனக்கும் திருவாரணை வட்டாட்சியர் அலுவலர்
பொது தகவல் அலுவலர்களுக்கும் தமிழ்நாடு தகவல் ஆணையரான திரு ஸ்ரீதர் சார் அவர்களுக்கும் மூணு நேரம் கான்ஃபரன்ஸ் காலில் விசாரணை நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா நான் போட்டது வந்து புகார் மனு தான் போட்டேன். பிரிவு 18(1)ன் கீழ் புகார் மனு போட்டேன். அதே புகார் மனுமாவே ஆணையம் பதிவு செய்தது. அதோடய வழக்கு நம்பர் கூட இருக்கிறது, இல்லை பதிவு செய்தது. ஆனால் விசாரணை செய்யும்போது அதை புகார் மனு போல் விசாரணை செய்யாமல் இரண்டாம் மேல்முறையீட்டு மனு போல் உங்களுக்கு எந்த தகவல் வேணுமோ அந்த தகவலை பொது தகவல் அலுவலர் தர சம்மதி தர ஆர்டர் போட்டிருக்கேன். பிரிவு 2(j)ன் கீழ் நீங்கள் ஆஃபீஸில் போய் என்னென்ன டாக்குமெண்ட் அது ரிலேட்டடாக இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி தகவல் ஆணையரே 18(1) என்று கூட பார்க்காமல் 19(3)ன் கீழ் இவ்வாறு பதில் கொடுத்து அந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சுருக்காரு. இதில் இந்த ஆர்டர் காப்பி உங்களுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது என்னென்னா, இப்போ உண்மையிலே தகவல் ஆணையராக இருக்கிறவங்களுக்கு இந்த 18(1) சரியாக தான் புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இது வந்து ரெண்டாவது புகார் மனு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா. ஏற்கனவே இது போன்று பல புகார் மனு, அதாவது நமக்கு தெரிஞ்ச நட்போட்டத்தில் நேற்று நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், திரு காசிமாயன் சகோதரர் அவர் வந்து சென்னையில் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் 160 புகார் மனு வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, விசாரணை செய்யப்படாமல் இருக்குது. நம்ம வந்து 2 புகார் மனுக்கே இவ்வளோ மன உளைச்சலாகி சரியாக விசாரணை செய்யலை, புகார் மனு வந்து 2 மேல்மையோட விசாரணை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மன உளைச்சல எண்ணத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 160 மனுக்கள் புகார் மனுக்கள் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது விசாரணை செய்யப்படாமல். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா புகார் மனுக்களுமே 2 மேல்மையோட மட்டும்தான் விசாரணை செஞ்சு பதில் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்களே தவிர இதுவரை எந்த புகார் மனுக்குமே பணத்தண்டமோ அல்லது துறை ரீதியாக நடவடிக்கையோ எடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு RTI மத்தியில் பெரிதாக இருந்து முகநூல் வாட்ஸ்அப்பு பல இடங்களில் வந்து ரொம்ப போராட்டம், குறிப்பிட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன் வந்து பெரிய போராட்டமே வெடித்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கும் ஆளுநருக்கும் போஸ்ட் கார்டில் ஒரு மனு எழுதி போட்டு எல்லாருமே ஆர்வலர் அனைவருமே 18(1)ன்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது, அந்த சட்டப்பிரிவில் மனு செஞ்சால் அதன்படியே விசாரணை செய்ய வேண்டும், பதிவு செய்ய வேண்டும், அதை வந்து 19(3)ஆக மாற்றக்கூடாது என்று ஆணையருக்கு ஆணை வழங்கவும் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கும் இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்துங்கள், ஏன் அதற்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்று தகவல் ஆணையத்துக்கும் பல போஸ்ட் கார்டு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 போஸ்ட் கார்டு வீதம் தொடர்ந்து கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன் வந்து நிறைய போஸ்ட் கார்டு வந்து போயிருக்கு. அதை வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறதே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஆர்வலர் வந்து வெறுத்து போயிட்டாங்க. 2 மேல்மையோட வந்து புகார் மனு வந்து 2 மேல்மையோட விசாரிக்கும் போது அப்புறம் அந்த சட்டம் இருக்குது, அந்த பிரிவை வந்து பேசாமல் எடுத்துடலாமே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அது அதாவது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்து நம்ம சேனலில் நிறைய விழிப்புணர்வு பண்ணுறோம். ரெண்டாவது, தகவல் பெறு உரிமை சட்டத்தை எல்லாருமே பயன்படுத்தணும் சொல்லி நம்ம வந்து கட்டாயத்தில் தள்ளுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம தகவல் ஆணையமே சாட்டிஸ்ஃபை செயல்பட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம இந்த மாதிரி வீடியோ வெளியிடும்போது புதுசாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கையில் எடுக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாதிப்பு உண்டாக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து நம்ம எடுத்துக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்குது. இது வந்து அதான் பூன்னு சொல்லலாம், பீப்புன்னு சொல்கிற மாதிரி இதை வந்து ஒரு குறைபாடு ஒன்று இருக்குது கண்டிப்பாக. அது எல்லா துறையிலையுமே குறைபாடு இல்லாமல் இருக்காது இது, இல்லை. ஆனால் இதை வந்து தவறான சட்டம் இல்லது அந்தளவுக்கு பயன் இருக்காத சட்டம் அல்லது வேறு மாதிரி எந்த எண்ணமும் கண்டிப்பாக வந்துடக்கூடாது. இந்த சட்டம் அனைத்து சட்டங்களிலும் விட மேல்வாங்கி நிற்கக்கூடிய சட்டம் தான் அது. இதை வந்து பயன்படுத்துகிறதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தகவல்கள் கண்டிப்பால் கிடைத்துவிடும். ஆனால் இதில் என்ன ஒரு குறைபாடுனால், நீங்கள் மேல்முறையோடைய முதல் 2 மேல்முறையோட தகவல் ஆணையத்துக்கு போனாலும் அந்த தகவல் எப்படியாவது உங்களுக்கு வந்துவிடும். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுத்து போய் எங்களுக்கு அந்த தகவல் தராத அதிகாரிகிட்ட தகவல் வாங்கித்தாங்கன்னு கேட்காம அந்த தகவல் பொது தகவல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுங்க தான் கேட்குறோம். அவங்க வந்து அந்த நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் தள்ளி போடுறாங்களே தவிர பதில் வழங்காமல் இருக்கிறதில்ல. அந்த பதிலை வழங்கிடுவாங்க, பொது தகவலோ முதல் மேம்பட்ட அலுவலரோ இல்லை தகவல் ஆணையமே நமக்கு தேவையான பதிலை வழங்கிவிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப போராடி முயற்சி செய்து அந்த பதில் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் அந்த பதிலை தாங்கன்னு கேட்காம அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இது வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ பல பேரோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. RTI கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ தகவல் கிடைத்திவிடும். தகவல் ஆணையம் வர போனாலும் உங்களுக்கு தகவல் கிடைத்திடும். எங்களோட கோரிக்கை புகார் மனுவாக அளிக்கும் போது தயவுசெய்து புகார் மனுவாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள், அதே புகார் மனுவாக விசாரணை செய்யுங்கள், புகார் மனுவாக செயல்படுத்துங்கள், எங்களுக்கு பதில் தேவையில்லை அதில் அப்படின்றதான் நம்மளோட கோரிக்கை. பல RTI இதுக்காக இன்னும் போராடி வழக்கெல்லாம் தொடுக்கிற அளவுக்கு போய் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சோக, அருமையாக வந்து கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. கடைசியாக வந்து உங்களோட ஒரு கொஸ்டின், இப்போ 18(1)ல உங்களை கூப்பிட்டு புகாரை விசாரித்தாங்க, அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. மேற்கொண்டு நீங்கள் என்ன வந்து தற்போது வந்து நடைமுறையில் எடுக்க நினைக்கிறீங்க? அதாவது இப்போ புகார் பண்ணியும் புகாருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையே
அப்படின்னு இதோட விட்டுற போகிறீங்களா இல்லை மேற்கொண்டு ஏதாச்சும் நீங்கள் அடுத்த நடைமுறைக்கு போக போகிறீங்களா? இல்லை, இது வந்து வழக்கு விசாரணை முடிந்த அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே இது சார்ந்த நட்பு வட்டத்தில் நம்ம பேசும்போது அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா ரிட்டு பண்ணும் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாட்டுகளை வரதால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு நீதி பேராணை வழக்கு ஒன்று நம்ம சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்னும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி வரல. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா பொது தகவல் அலுவலர், முதல் மேம்பட்ட அலுவலர் இவங்க எல்லாரையும் வச்சு தகவல் ஆணையத்தையும் கூட சேர்த்து மூணு பேரையும் வச்சு நீதி பேராணை ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறோம். ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம்